வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் அறமருந்து. அறமருந்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் அறமருந்துன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் அதிமதுரம் 10 கிராம் வாங்கியிருக்கேன். இது வந்து ஜாதிக்காய், 50 கிராம் வாங்கியிருக்கேன் நான். இது வந்து மாச்சக்காய் 10 கிராம் வாங்கியிருக்கேன். அதுக்கும் நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும். இது வந்து சித்திரத்தை, இது 25 கிராம் வாங்கியிருக்கேன். நமக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டால் போதும். இது அரிசி திப்பிலி கருஞ்சீரகம் 50 கிராம் வாங்கியிருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து வசம்பு 10 கிராம் வாங்கியிருக்கேன். அதுவும் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வந்து வால் மிளகு 10 கிராம் வாங்கியிருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குவோம். இது வந்து கண்டந்திப்பிலி, இது நமக்கு தேவை, இதுவும் 10 கிராம் வாங்கியிருக்கேன். இது நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து கடுக்கா, இது 25 கிராம் வாங்கியிருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது எப்படி தயார் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இது. எல்லாமே குழந்தை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை, எல்லாருமே கசாயம் போட்டு நல்லா சாப்பிடலாம். நைட்டு இது கசாயம் போட்டு காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா உடம்பு அப்படியே சொடக்கெடுத்த மாதிரி, அப்புறம் ஒரு 100 கிலோ வெயிட்டை கூட நம்ம தூக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் நமக்கு. எல்லாமே நல்ல நாட்டு வைத்தியம். இதெல்லாம் இயற்கையான பொருள். இந்த இயற்கையான பொருளை வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு இதை பொடி பண்ணி குழம்புல போட்டு கொடுத்தா அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உடம்புல வகுத்துக்குள்ளே உள்ள கச்சை கசடு பூரா வெளியில் வந்துடும். ஒன்று, இது 3வது நாள் இல்லாட்டி 5வது நாள் இந்த பொருளை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்று வச்சு நம்ம வந்து அதை அரைச்சி வெள்ளைப்பூடு போட்டு குழம்பு வச்சு கொடுத்தோம்னா குழந்தை பெற்றவங்களுக்கு நல்லா பால் ஊறும். அவங்க உடம்பு நல்லா சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு வலியும் இருக்காது. இப்போ வந்து பொடி பண்ணி காமிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் மிஷினில் போட்டு நீங்கள் அரைக்க முடியாது. நாங்களாம் அம்மியிலே வச்சு அரைப்போம். இதை அம்மியில் வச்சு நல்லா தட்டி அப்புறமா நான் உங்களுக்கு பொடி பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து வால் மிளகு பார்த்திங்களா, ஒரு 5 கிராம் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கருஞ்சீரகம் ஒரு கிராம். இதெல்லாம் வந்து உடைக்க வேணாம். அரிசி திப்பிலி இதெல்லாம் பார்த்திங்களா, இது ஒரு 5 கிராம். மாச்சக்காய் 1, வசம்பு 1 வசம்பு, இது தட்டிக்கணும். அப்படியே போட்டிங்கன்னா அரையாது. அதனால் இந்த கடுக்காய் அதை வந்து 1 எடுத்துக்கிறேன். இந்த கடுக்காய் விதைய அது உள்ளார ஒரு கொட்டை மாதிரி இருக்கும். இதை வந்து குப்பையில் போட்டுருங்க. இந்த தோலை மட்டும் போட்டு அரைங்க. தோலை மட்டும் தான் போடணும். இந்த கொட்டையாக குப்பையில் போட்டுருங்க. அரிசி திப்பிலி இது 1 போட்டிருக்கேன். அரைச்சிருச்சு. கருப்பு டீ 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். இது தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பொடி பண்ணிட்டேன். இதை வந்து நான் கசாயம் போட போகிறேன். 1 கிளாஸ் தண்ணி கொதிச்சிருச்சு. குழந்தை பெற்றவங்களுக்கு இது 1 ஸ்பூன் போதும். இதை நல்லா கொதிக்கட்டும். இது வந்து அந்த குழந்தை பிறந்தவங்க குடித்தாங்கன்னா அந்த வகுத்தில் இருக்கிற கச்சை கசடு பூரா வெளியில் வந்துடும். இது வந்து அவங்களுக்கு 3வது நாளே இது கொடுக்கணும். இதுதான் எங்கள் கிராமங்களில் அறமருந்துன்னுட்டு நாங்கள் செஞ்சு இது மாதிரி கொடுப்போம். இந்த மாதிரி கசாயம் போட்டு கொடுப்போம் குழந்தைகளுக்கு. அவங்களுக்கு தாய் நல்லா குடித்தாங்கன்னா தாய் உடம்பு நல்லா சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நல்ல தாய்ப்பால் ஊறும். நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. அதுக்காக தான் இந்த அறமருந்து கொடுக்கறது. இதை பார்த்திங்களா, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கருப்புட்டி போட்டுக்கணும். பார்த்திங்களா, இவ்வளோ கருப்புட்டி போட்டால் போதும், ரொம்ப போட வேணாம். கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வடிகட்டி காமிக்கிறேன். இது எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ அடுப்பு அமைத்திட்டு
இது குழந்தை பெற்றவங்க மட்டும் குடிக்கணும்னு இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை சாப்பிடலாம். பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே குழந்தை பெற்றவங்களுக்கு இருத்து வச்சிருக்கிறேன். இதை நல்லா ஆற்றிட்டு வெது வெதுன்னு ஒரு கிளாஸ் அவங்களுக்கு 3 நாளைக்கு கொடுத்தீங்கனாக்கா வேறு எந்த மருந்து நீங்கள் கொடுக்க தேவையே இல்லை. இது ஒன்றுமே போதும். கண்டிப்பாக நீங்கள் இது வந்து இன்னும் குழந்தை பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். இது எல்லா கடையிலையும் இருக்கும். குழந்தை பெற்றவங்களுக்கு அரை மருந்துங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. இருக்கிற பொருள் எல்லாமே 25 கிராம் அதிமதுரம், மாசக்காய், ஜாதிக்காய், கடுக்காய் எல்லாத்துலேயும் ஒரு 25 கிராம் வாங்கிட்டு வந்து மொத்தமாக தட்டி எல்லாத்தையும் பொடி பண்ணி, பார்த்திங்களா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுங்க. இந்த பொடியில் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் டெய்லி அந்த குழந்தை பெற்றவங்களுக்கு ஒரு 25 நாள் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல உடம்பு கலகலன்னு இருக்கும், வலியெல்லாம் எடுக்காது. அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த கருப்பட்டி இருக்குது பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த கருப்பட்டி அந்த பொடியை போட்டு நான் உங்களுக்கு உருண்டை பண்ணி காமிக்கிறேன். இந்த பொடியை, இவ்வளோ பொடியை போடுறீங்க, போட்டு நல்லா பார்த்தீங்களா இப்படி பிணைஞ்சிடும், நம்ம நைஸாக இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம அந்த கசாயம் காய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இதில் கொஞ்சோண்டு அதில் ஊற்றுறேன், ரொம்ப ஊற்றுறாதிய, அவ்வளோ ஊற்றுனா போதும். ஊற்றி இதுதாங்க அரை மருந்து, ரொம்ப நல்லா இருக்கும். தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். இப்போ தானே ஆஸ்பத்திரிக்கு திரும்பி போகிறேன்னு தெரியுதுங்க, அந்த காலத்தில் யார் ஆஸ்பத்திரிக்கு போனால் இதுதான் எங்களுக்கு மருந்து, அரை மருந்தை தான் நாங்கள் சாப்பிடுவோம். அது நம்ம வந்து நைஸாக அரைச்சிட்டோம், அரைக்கிறனால நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதில் பாரு, உங்களுக்கு 2 வயிற்றையும் நான் சொல்லி காமிச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா, இது வந்து அரை மருந்து. எல்லா பொருள்களையும் போட்டு நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் பொடி, அரை மருந்து பொடி. இந்த பொடியில் கருப்பட்டியை கொஞ்சம் போட்டு நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த உருண்டை இது மாதிரிக்க 25 நாள் குழந்தை பெற்றவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உருண்டை, இதை வந்து 2 உருண்டையாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பெருசாக பிடிச்சிருக்கேன். 2 உருண்டையாக நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்க பல்லு விளக்கிட்டு வந்த உடனே இந்த உருண்டையை, ஒரு உருண்டை அவங்களுக்கு கொடுத்தீங்கனாக்கா அப்படியே போட்டு தண்ணியை குடித்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், நல்லா ஜீரண சக்தி ஆயிரும், உடம்பு நல்லா சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் ஒரு 5 வயசுலேருந்து 10 வயசு குழந்தை வரைக்கும் அவங்க சாப்பிடாமல் ஒரு மாதிரி மந்தமாக இருப்பாங்க, சாப்பாடே இறங்காது, கொடுத்தாலும் கொமட்டிக்கிட்டே வரும். அவங்களுக்கு இந்த அரை மருந்து இதே மாதிரி அரைச்சி ஒரு சின்ன உருண்டை, இதில் வந்து 2 பிச்சு பார்த்திங்களா, இந்த உருண்டையை எப்படி 2 பிரித்து ஒரு உருண்டையை 2 இவ்வளோ தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. இது மாதிரி காலையில் ஒரு உருண்டை அந்த பசங்களுக்கு நீங்கள் வந்து சும்மா போட்டு முழுங்காதுங்க, ஒரு மாதிரி காரமாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து நான் கருப்பட்டி போட்டிருக்கேன்ல, அதனால் நல்லா இருக்கும். அதுக்கு பிஸ்கட் மாதிரி சாப்பிட்ருங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட. அதுக்கு சாப்பிட்டுச்சுங்கன்னா அந்த மந்தமாக இருக்கிறது இருக்காது, நல்லா பிள்ளைகளுக்கு நல்லா பசி எடுக்கும். நல்லா சாப்பிடுங்க, உடம்பு நல்லா இருக்கும், நல்லா வகுத்தில் இருக்கிற கச்சை காசுடு பூரா வெளியில் போயிடும். அருமையான மருந்தை உங்களுக்கு தயவு செய்து குழந்தை பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக, குழந்தை பெற்றவங்களுக்கு மெயினாக சாப்பிட வேண்டியது இந்த அரை மருந்து தான். நீங்கள் கடையில் போய் அரை மருந்துன்னு கேட்டால் அவங்க எல்லா பொருளும் கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வறுத்துறாதீங்க, பச்சையாக வச்சு அரைச்சி தான் இந்த பவுடரை கசாயம் போட்டு குடிக்கலாம். இந்த பவுடர்லையே நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன்ல பவுடரு, இந்த பவுடர்லையே கருப்பட்டியை போட்டு நல்லா பிணைஞ்சி ஒவ்வொரு உருண்டை கொடுத்தீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்கும். அடுத்து அவங்க குழந்தை பெற்றக்குள்ளே அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் இருக்காது, நல்ல உடம்பு சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும். கால் கை வலி, முழங்கால் வலி எல்லாத்துக்குமே இது அருமையான மருந்துங்க. தயவு செய்து சொல்கிறேன், நான் ரொம்ப ரொம்ப வேண்டி வேண்டி கேட்குறேன். இது குழந்தை பெற்றவங்களுக்கு மெயினான இது. நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன், இதை எப்படி இருக்குது, டேஸ்ட் இருக்குன்னு. நான் இப்போ அதை நான் உங்களுக்காக சாப்பிட்டு பார்க்குறேன். இது ஆரம்பத்துலேருந்து நான் சாப்பிட்ட பொருள் தான் இது பாருங்கள், அருமையாக இருக்குது. உருண்டையை சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கும் கை கால்லாம் வலிக்குது, நானும் கொஞ்சம் கசாயம் குடித்து பார்க்குறேன்.
ஆஹா, கஷாயம் ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா அருமையான தூக்கம் வரும், நல்லா தூங்கி எந்திரிக்கலாம். காலையில் எந்திரிச்சோன்னா சுறுசுறுப்பாக இருக்கும், வேலை அன்மாவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கை காலம் சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும், அங்கங்கே மூட்டுக்கு மூட்டு வலிக்கிறதெல்லாம் ஓடி பேர் தெரிச்சு ஓடும் பார்த்துங்க. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்களா, இன்றைக்கி கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் அறம் மருந்தை பற்றி உங்களுக்கு அருமையாக சொல்லி காமிச்சிருக்கிறேன். ஒரே இதில் உங்களுக்கு ரெண்டு இது சொல்லி கொடுத்துருக்கேன், கஷாயமும் சொல்லியிருக்கிறேன், உருண்டையும் சொல்லியிருக்கேன், ரெண்டு பொருளுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஒரு கிராமத்து நாட்டு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி மதுரை ஆறு சரோஜம்மா சேனலில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.